Colorfula, youthfula, udayam, varna, fancy border dhotis, shirts for men and kids. Hi, hello, vanakkam. Naan unga Douglas Kumar Murthy. India Gates neergalukku enudaiya manamarndha nandrigal, vanakkangal. Douglas anna, eppadi irukkeenga? Nalla irukken, neenga eppadi irukkeenga? Supera irukken, thank you so much. Neenga busy ah irundhinganalum, Chennai la illanalum, ivla risk eduthengalukkaga interview kudukkuradhukku. And ungaloda natpa ipa Bigg Boss veetukulla irukkaru. Kavin vandu like therinjavanga, avangaloda friends ella solra oru vishayam enna na, veliya paatha Kavin ku, ulla paatha Kavin ku, idhu Kavin eh illinga, ivaru vera maadhiri irukkaru appdin solli solranga. Saravanan Meenatchi shooting time la vandu neenga Kavin oda palagumbodhu avara pathi therinjikitta vishayangal ungaloda natpa pathi solunga na. Aarambathula nadikkumbodhala vandu நல்லா பேசிட்டு நல்லா இது பண்ணிட்டு அப்படிதான் இருப்பாப்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேல போகுது. அவருடைய போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகுது, நல்லா ரீச் ஆகுது எல்லாம் அப்படின்றப்ப அது ஒரு சின்ன ஒரு ஒரு மாற்றம் இருந்தது. இன்னும் குறிப்பா சொன்னோம்னா அவரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நான் வந்து வேட்டைன்ற கதாபாத்திரத்திட்ட பேசாம தான் நான் நடிச்சிருக்கேன். ஓ, செட்லயே நீங்க பேசினது இல்ல? செட்லயே வந்து பெருசெல்லாம் பேசிக்கிறது கிடையாது, பேச மாட்டேன். எனக்கே வந்து ஒரு சில போர்ஷன்ஸ்ல எல்லாம் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் நடிக்கும் போது எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இடைவெளா இருந்தது. அப்போ என்னுடைய நண்பர் தான் வந்து எனக்கு சொல்லி, இல்ல நீங்க அந்த மாதிரி இருக்காத, என்ன ஃப்ரெண்ட்ல வந்து ரொம்ப இதா தெரியுது அப்படிலாம் தெரியுது அப்படின்னு தெரிஞ்சு சொன்னாங்க. ஏன்னா நானும் மனுஷன் தானே, நம்ம என்ன இருந்தா கண்டிப்பா பழக்கம் பெருசா இல்லங்க போது அந்த கெமிஸ்ட்ரி வராது இல்லையா? கெமிஸ்ட்ரி ஒத்து வராது. வேட்டைன்ற கதாபாத்திரம் என்னுடைய சரவணன் சாருடைய கேமரா தான் எனக்கு வந்து வேட்டையன். ஏன்னா அதை பத்தி தான் நான் நடிச்சிருக்கேன். கேமராவோட நீங்க கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் பண்ணிருக்கீங்க? ஆமாமா, கேமராவோட தான். சோ அதனால எனக்கு அது இந்த பிக் பாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு பொண்ணு கிட்ட நல்ல ஃப்ரெண்டா பேசியா அப்படி இப்படின்னு மச்சா மச்சா மச்சி சொல்றது சாட்சி கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்லியா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பொண்ணோட ஷேரிங் கிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப், இது எப்படி இது சொல்லுங்க? ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்படின்னு சொன்னா அது எங்க இருக்கணும்? ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா? அதனால லவ் தாவி தாவி போயிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன? லவ்வே கிடையாது. ஒரு ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறேன். சீரியல்ல வந்து ஒரு காட்சி, முத்தம் கொடுக்கற மாதிரியான ஒரு காட்சி, அவங்க கூட நடிக்கிற கலையரசின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி ஒரு காட்சி. இந்த சீனுக்கே வந்து அது ரொம்ப ஒரு வலுவூட்டக்கூடிய ஒரு ஒரு சீன் அது. சோ அப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா டைரக்டர் கேக்குறாரு, எப்பா இது சினிமா வரதான் நீ பண்ணுவே இல்ல அப்படின்றாரு. இல்ல நான் வந்து சொன்னா அவங்க புரிஞ்சாதா, நான் தெரியும்ல என்ன பத்தி, நான் தான் லவ் லவ்ல இருக்கேன் அப்படின்றாப்ல. லவ்ல இருக்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ நான் என்ன கேக்குறேன்னா, அந்த ஒரு காட்சியவே நீ அந்த ஒரு விஷயத்துக்காக தவிர்த்த இல்லையா? நீ எப்படி அப்போ அடுத்தடுத்த பொண்ணுகிட்ட நீ எப்படி உன்னுடைய விஷயத்த நீ பேசுறாரு. திருந்தனா சரிதான், அவ்வளவு திருந்தனா சரிதான். நான் இவ்வளவு தூரம் நான் வந்து நான் ஓபனா பேசுறதுக்கு காரணம் வந்து இந்த பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி இல்ல அப்படின்னு சொன்னா இவர் வந்து தன்னையே வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஷோக்குள்ள வந்திருக்காருல, அது ஒரு விஷயம் இல்லையா? இதுல வரல அப்படின்னு சொன்னா இந்த சம்பவத்தை நான் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் ஆச்சு, நான் எங்கேயாவது எந்த ஏதாவது ஒரு பிரஸ் மீட்லயோ இல்ல சரவணன் மீனாட்சி பத்தி இன்டர்வியூ நடந்திருக்கு, நிறைய பேர் நான் இன்டர்வியூ கொடுத்திருக்கேன், எங்கேயுமே அதை பத்தி நான் பேசினது இல்லை. ஏன் அப்படின்னா, இங்க ஒரு பர்சனலான ஒரு விஷயத்துக்குள்ள நான் தலையிடக்கூடாது, தவறான ஒரு விஷயம் நான் பண்ண மாட்டேன், பண்ணதும் கிடையாது. இப்ப நீயே யாருன்றத நீ வெளியே கட்டுறதுக்கு ஒரு நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்ட இல்லையா? நீயும் உன்னை யாருன்றத காட்டிட்ட. இது நான் 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 தான் சொல்லணும்னு இல்ல, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க, என்ன கமெண்ட்ஸ் பண்றாங்கன்றது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இதுல வந்து நான் என்ன இப்ப அவரு ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல வேற யாரா இருக்கட்டும், எனிபடி யாரு வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி அவரே கிடையாது. ஏன்னா உண்மையா 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 சொல்லணும், அவ்வளவுதான். நியாயமா இருக்கணும், மத்தவங்களுடைய உணர்வுகளோட விளையாடாதீங்க, கைது செய்து யாரையும் புண்படுத்தாதீங்க. நம்ம உழைக்கணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம போராடணும் அப்படின்றதான் நம்ம வெளியே வரணும் இல்லையா? அடுத்தவங்கள ஒரு இதை வச்சுக்கிட்டு நீ அதை வச்சு முன்னுக்கு வரணும்ன்றது சரியான ஒரு விஷயம்.
கவின் லாஸ்லியாவோட லவ் பொறுத்த வரைக்கும் அது வந்து உண்மையான ஒரு லவ்னு நினைக்கிறீங்களா, இல்ல கவின் வந்து கேமுக்காக பண்ற ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சவங்க வந்து எல்லாருமே சொல்றது கவின் ரொம்ப பிரைவேட்டான ஆளு, அவர் குடும்பத்தையும் சினிமாவையுமே வந்து ரொம்ப விலைக்கு வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து இத்தனை பேர் பாக்குற ஒரு சேனல்ல ஆமா இவ்வளவுதான் லவ் பண்றோம் இவ்வளவு தூரம் நிக்கிறது வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தோணுதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னன்னா? லவ்வும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது என்னன்னா, கவினை பொறுத்தவரை இது விளையாடணும் கேம் தான் நினைச்சு வந்திருக்கான ஒழிய மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியல, அதை நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனக்கு ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எனக்குமே சரி மத்தவங்களுடைய உணர்வுகளோட நீங்க விளையாடக்கூடாது, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீ விளையாடுறது அது கேமா இருக்கலாம், ஆனா அது மத்தவங்களுக்கு வந்து லைஃபே பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது இல்லையா, அது பண்ணக்கூடாது, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். பாவம் அந்த பொண்ணுங்க வந்து அதை வந்து தவற இவரை பத்தி தெரியல, தெரியாம வந்து அவங்க லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து லாஸ்லியோட அம்மா அப்பா எல்லாம் வந்து பேசினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் தெளிவா இருந்துச்சு, ஆனா மறுபடியும் இவர் வந்து அதை ஒரு குழப்பு குழப்புறாரு, அது என்னன்னு தெரியல. பட் லாஸ்லியா ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போனாரு, ஆனா இப்போ வந்து அப்பா அட்வைஸ் பண்ண உடனே மாறிட்ட மாதிரி தெரியல. சரி ஓகே, நம்மனால அவங்க பேர் கிடைக்கூடாது, சோ கேம் முடிச்சுட்டு வெளியே போய் பாத்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்களோன்னு தோணுது. கவின் வந்து அடுத்தடுத்த நெக்ஸ்ட் 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 லெவல் அப்படிதான் போயிட்டு இருப்பாப்லயே, எங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் நிக்க மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ, எது நடக்கணுமோ, அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்வாப்ல, புரிஞ்சுங்களா? அதுதான் உண்மையை ஒழிய மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. பட் இந்த விஷயம் புரிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க லாஸ்ட் புரியல, அது பாவம், அது அது தெரியல. அதான் சேரன் சாரே வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு, சேரன் சார் வந்து இவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்றாரு, இது இல்லாமா இது ஒரு கேம், கேமா நீ கேமா பாரு, நீ வந்து சீரியஸா போகாத, உனக்கு ஒரு லைஃப் இருக்கு, வெளியே போனா இன்னொரு உனக்கு ஒரு வாழ்க்கையே இருக்கு, நீ வந்து அத அப்படின்றது தெளிவா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து என்ன சொல்லணுமோ அது எல்லாமே அவரு சொல்லி அந்த பொண்ணுக்கு புரியல அப்படின்றப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுங்களா? இப்ப ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு வந்து ஊடகத்தின் மேலேயோ இல்ல ஒரு சினிமா மேலேயோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஆள் எப்படி பழகுறாங்க, என்ன பேசுறாங்க, நெக்ஸ்ட் என்ன பேசுவாங்கன்றத ஜட்ஜ் பண்ண முடியும், புரிஞ்சுதா? அது அந்த மாதிரி இல்ல, வெகுளியா இருக்குன்றதுதான் நான் சொல்லுவேன். சண்டைக்கு போறாரு, ஆனா அதே கேம்லதான் வந்து ஷெரினையும் அவர் கேம்காக வந்து ஹர்ட் பண்ணாரு. பட் லாஸ்லியாவுக்காக வந்து ரொம்ப வக்காலத்து வாங்குற மாதிரி இருக்குங்கிறது வந்து பாக்குற ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அண்ட் ஹவுஸ் மேட்ஸும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. கேம்னு வந்துட்டு எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சோ லாஸ்லியாக்காக சாண்டேவே பகச்சிக்கிற அளவுக்கு அவர் போறாருன்னா, இதுவும் கேம் ஸ்ட்ராட்டஜி தானா இல்ல என்ன? கேம தாண்டி உள்ள போயிட்டாரா? ஏன் இப்போ வந்து சாண்டி கூட போல சாண்டி கூட இருந்தவரு ஏன் இப்போ வந்து சாண்டி கூட போல சாண்டி கூட ஏன் உட்கார மாட்டேங்கிறாரு, சாண்டி கூட ஏன் போக மாட்டேங்கிறாரு, சாண்டி கூட ஏன் இது பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு சாண்டிக்கே தெரியாம சாண்டியும் வச்சு கவின் ஒரு கேம் தனியா பிளே பண்றாரா? இவ்வளவு நாள் அவர் உள்ள இருந்திருக்காரு இல்லையா, இது இவ்வளவு நாள் உள்ள இருந்ததுல பிக் பாஸ்ல அவருக்கு கரெக்டா ஜஸ்ட் பண்ணிருப்பாரு இப்போ கவினா. இப்
எபிசோட் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். தெரியும், ஆமா. பட் நீங்க ஓவரால் ஷோல நீங்க பார்த்து ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் என்னன்னா, சேரன் சார் வந்து லாஸ்லியாட்ட வந்து தன்னுடைய சொந்த குழந்தை மாதிரி, சொந்த பொண்ணு மாதிரி அவர் வந்து அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அவன் வந்து அதை பிரெயின் வாஷ் தான் பண்ணிட்டு இருந்தான். அது எனக்கு ரொம்ப கவனம், ரொம்ப கொஞ்சம் கடுப்பா. திருப்பி திருப்பி திருப்பி, ஏன்னா நீ மீடியால இருக்க, உனக்கு தெரியும் எப்படி மீடியால இருக்க, நீ உனக்கு எப்படி தெரியும் எதை எங்க பேசினா எப்படி என்ன ஒர்க் அவுட் ஆகும்ன்றது தெரியும். அந்த பொண்ணுக்கு தெரியாது, அது உண்மைன்னு தான் நம்பிட்டு இருக்கு, அது உண்மையாதான் நீ பேசுறன்னு நம்பிட்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாரு எப்படி எங்க எங்க போறீங்கன்னு கூட தெரியாது இல்லையா. அதனால அறியாமைய உபயோகப்படுத்தி படுத்திக்கிட்டாரு அப்படின்றதுதான் அது, அது எனக்கு கொஞ்சம் கருப்பாச்சு.
கடைசியான ஒரு கேள்வினா, இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் யாரு ஷோல உண்மையாவே ரொம்ப ஜென்யூனா இருக்காங்க, இவங்க வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த சீசன் வந்து லைக் ஒரு மீனிங்ஃபுல்லான சீசனா இருக்கும்னு யார் ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? சாண்டி ஜெயிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, பட் சாண்டியோ எல்லாத்தையும் கார்னர் பண்ணி நிறைய கேம் விளையாடுறாரு. சாண்டியாவது அதாவது ஒரு விஷயத்த கார்னர் பண்ணி விளையாடுறாருல்ல, சும்மா ஓபி அடிக்கல இல்ல, விளையாண்டு விளையாண்டு ஈரமான ரோஜாவே அப்படின்ற தொடர்ல வெற்றிக்கு, ஆமா அதுல வெற்றியோட நண்பரா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுலயும் எங்களுடைய சந்திரோ சார் தான் வந்து ரைட் பண்றாரு, சரவண மீனாட்சி ரைட்டர் இருக்காரு இல்லையா, அவர் தான் அதுவும் எழுதுறாரு. அது நல்லா போயிட்டு இருக்கு, அது நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ மூவி வந்து மண்டேலான்னு சொல்லிட்டு யோகி பாப் சார் ஹீரோ, சோ வயநாட் ப்ரொடக்ஷன்ல அந்த படம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. சோ அதனோட ஷூட்டிங்ல தான் இப்ப பிஸியா இருக்கீங்க? ஆமா ஆமா, ஷூட்டிங்ல தான் பிஸியா இருக்கோம். சோ நல்லா போயிட்டு இருக்கு, லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, ஜாலியா போயிட்டு இருக்கு. பிளஸ் மேலும் மேலும் முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரும்போது பண்ணணும். பிளஸ் மீடியாலையும் ஃப்ரீ ஆயிட்டு சென்னை வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு இன்டர்வியூ பண்ணலாம், நிறைய விஷயங்கள் உங்க ஃபேமிலி பத்தி உங்களோட கரியர் பத்தியும் பேசலாம்னா கண்டிப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச்ண்ணா.